இன்னைக்கு பல சுவாரஸ்யமான தகவல், அதுவும் வந்து எப்படின்னா ஒரு நாட்டுக்கே வந்து விமோச்சனம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மக்களுடைய செயலால என்ன அப்படின்னு பார்த்தா, இலங்கையே பத்தி எரியுது, உலக நாடுகள் அனைத்துமே ரஷ்யா உக்ரைன் போரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து உலக நாடுகள் அனைத்துமே வந்து ஸ்ரீலங்காவை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு செயல் தான் நடந்திருக்கு. ஸ்ரீலங்காவில் உள்ள அதிபர் பிரதமர் வீட்டில் தீ பத்தி எரியுது, அந்த மாதிரி முக்கியமான உறுப்பினர்கள் அரசியல்வாதிகளுடைய வீடும் பத்தி எரியுது. அதனால மஹிந்த ராஜபக்ஷ குடும்பமே ஓட்டம் ஓடிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்ன இதெல்லாம் எதனால அப்படின்னா, 30 நாளாவே அந்த நாட்டு மக்கள் அனைவருமே போராட்டத்தில், அமைதி போராட்டம், எவ்வளவோ கடையடைப்பு போராட்டம், பல போராட்டங்கள் பண்ணி கொண்டு தான் இருந்தாங்க. ஆனாலும் அந்த அதிபரோ இல்லை பிரதமரோ பதவி விலகிற ஐடியாலேயே இல்லை, ஆட்சி கலைக்கிற ஐடியாலேயே இல்லை. ஆனால் நேத்திக்கு மக்கள் எல்லாரும் பொறுத்தது போதும் பொங்கி எழுன்னு சொல்லி அதிபர் வீடு மற்றும் பிரதமர் வீட்டில் தீப்பந்தம் ஏற்படுத்திட்டாங்க. அதனால வீடே பத்தி எரியுது. இப்போ யார் யார் வீட்டில் தீ பத்தி எரியுதுங்கிற லிஸ்ட்டே சொல்கிறேன். பல பேர் வீடு அதில் வருது. யார் யார் அப்படின்னு பார்க்குற பொழுது, அரசியலுக்கு சாதகமானவர்கள், அரசியலில் நாச்சி புரிஞ்ச அரசுக்கு சாதகமானவங்க வீடு எல்லாமே தீயில தான் இப்போ மூழ்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதோடு இல்லாமல் முன்னாள் அமைச்சர் வீடுகள்லாமும் தீ பத்தி எரிஞ்சு கொண்டு இருக்கு. இலங்கையுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் 225 பேரில் பாதி பேருடைய வீடு இப்போ தீ பந்தத்தில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். முக்கிய அரசியல் தலைவர்கள் வீடு, முக்கிய அரசியல் தலைவர்கள் எப்படியெல்லாம் மதுபான சாலையில் சொந்தமானவர்களோ அதுபோல் அவங்களுடைய வீடு எல்லாமே இப்போ தீ பந்தத்தில் பத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. முக்கிய எதிர்கட்சி தலைவரான குமார் வெல்நாத், அவருடைய வீட்டில் தீ பத்தி எரிஞ்சது. பட் அவருக்கு காயம் அடைஞ்சதுனால அந்த தீ பத்தி எரிந்த இதில் அவர் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. ஒரு நாடு மக்கள் வந்து எப்படி தூக்கி எறிவாங்கன்னு எப்பயுமே சொல்ல முடியாது. ஏன், இதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்லலாம். துனிசியா நாட்டில் வந்து அந்த மக்கள் வந்து பசி பட்னி பஞ்சத்தால் கஷ்டப்பட்ட பொழுது அந்த மக்கள் ஒரே நாள்லேயே அந்த அதிபரோ அந்த நாட்டு தலைவர்கள் எல்லாரையும் தூக்கி எறிஞ்சாங்க. அவருடைய ஆட்சி அப்படியே ஒரே செகண்டில் கவுந்தது. அது மட்டும் இல்லாமல் எஜிப்ட்லேயும் அந்த மாதிரி ஊழல் பண்ண ஆட்சியை கலைத்து அதோடைய அதிபரான கோஷி முபாரக்கை ஜெயிலில் அடைச்சி அந்த ஆட்சியவும் நிமிஷமாக கலைச்சாங்க. ஸோ மக்கள் வந்து சொன்னால் ஓரளவு தான் பொறுமையாக போவாங்க, எப்பயுமே வந்து பொறுமையாக போவாங்க, பொறுமையாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே முடியாது. எப்படி இதே இலங்கையில் 1983 ஜூலை போர் அப்படின்னு சொல்லி போர் வந்ததோ இலங்கையில், அதே மாதிரி அந்த போர்லேருந்து வெளிவரத்துக்கு அந்த மக்கள் கிட்டத்தட்ட அந்த போரினுடைய நாசமே அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் 30 வருடம் அதிலிருந்து வெளிவரவே அவங்களுக்கு ஆச்சு. இப்போ திரும்பவும் இந்த பொருளாதார பிரச்சனையில் சிக்கி தவித்து வந்தாங்க. இப்போ இந்த தீ பந்தத்தினால புதிய ஆட்சி அமையறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. துயரை சுமந்து கொண்டு இருந்த சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் அனைவருமே இப்போ அவங்க வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சம் ஏற்பட்டிருக்கு, விளக்கேற்றி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இலங்கையினுடைய முக்கிய எதிர்கட்சி தலைவர் மற்றும் முன்னாள் பிரதமரான ரணில் விக்ரமசிங், அவர் வீடும் இப்போ தீயில இருக்குது, தீப்பந்தத்தில் இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இலங்கையே மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா இலங்கையே இப்போ வந்து தீயில தான் இருக்குது. இது எதனால் அப்படின்னா, தன்வினை தன்னை சுடும் அப்படின்னு கூட சொல்லலாம். எப்போ அந்த காலத்தில் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி எப்போ தமிழர்கள் வந்து இறந்த பொழுது இலங்கையே வந்து இலங்கை ஆட்சியில் உள்ள அனைவருமே வந்து அதை கொண்டாடி பொங்கல் வச்சு கொண்டாடினாங்க. இன்றைக்கி அந்த ஆட்சியே கவுந்துன்னு சொல்லி இலங்கையுடைய மக்களே வந்து பொங்கல் வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுதான் என்றைக்கு வந்து யாருக்கு எந்த நிலைமை ஏற்படுங்கிறது சொல்லவே முடியாதுங்கிறதுக்கு இலங்கையே ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ இலங்கையில் நடந்திருக்கிற விஷயம் நல்லதா கெட்டதா? இது இந்த மாதிரி ஆட்சி இப்போ புதிய ஆட்சி வருமா இல்லை இதே பழைய ஆட்சி தான் தொடருமாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.